சிம்பு தற்போது சுசீந்திரன் இயக்கத்தில் கிராமத்து கதை கொண்ட படத்தில் நடிச்சிட்ருக்காரு. சிம்பு படப்பிடிப்பில் கலந்துக்கிறதுக்காக மதுரைக்கு வந்தப்போ விமான நிலையத்தில் சிம்புவை பார்த்தவங்களால் அவங்களோட கண்களையே நம்ப முடியலை. அதற்கு காரணம், சிம்பு தன்னோட உடல் எடையை அநியாயத்துக்கு குறைச்சி ஒல்லியாக இருந்தார். சிம்பு நடிக்க வந்த புதுசில் எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி தான் இப்போ இருக்காரு. சிம்பு மாஸ்க் அணிஞ்சிருந்ததால் அவரோட முகத்தை பார்க்க முடியலை. படப்பிடிப்பில் கலந்துக்கிறதுக்கு முன்னாடி சிம்பு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போய் சாமி தரிசனம் செஞ்சார். அப்போவும் மாஸ்கால் அவரோட முகத்தை பார்க்க முடியலை. இதனால் ரசிகர்கள் ஏமாற்றம் தான் அடைஞ்சாங்க. படப்பிடிப்பு தளத்தில் எப்படியும் பார்த்துடலாம், இல்லைன்னா ஷூட்டிங் நடக்கும்போது யாராச்சும் ஒரு ஃபோட்டோவாச்சும் எடுத்து கசிய விடுவாங்கன்னு ரசிகர்கள் நினச்சாங்க. அதற்கும் ஆப்பு வச்சிட்டாரு சுசீந்திரன். படப்பிடிப்பு தளத்துக்கு யாருமே மொபைல் கொண்டு வரக்கூடாதுன்னு உத்தரவிட்டிருக்காரு சுசீந்திரன். மேலும் படப்பிடிப்பை பார்க்க சிம்பு ரசிகர்கள் யாரும் வர வேண்டாம் அப்படிங்கிற கோரிக்கையையும் வச்சிருக்காரு. இதனால் சிம்புவோட லேட்டஸ்ட் லுக் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இதுவரைக்கும் ரசிகர்கள் யாருக்குமே தெரியாமல் தான் இருக்குது. படப்பிடிப்பை ஒரே மாதத்தில் நடத்தி முடிக்க சுசீந்திரன் திட்டமிட்டிருக்காரு. அதனால் படப்பிடிப்பும் விறுவிறுப்பாக நடந்துட்டுருக்கு. இந்த நிலையில் அவர் சிம்பு ரசிகர்கள் பொறுமையை சோதித்து பார்க்க விரும்பலை. அதனால் படத்தோட ஃபஸ்ட் லுக் போஸ்டரை விஜயதசமி அன்னைக்கு வெளியிட முடிவு செஞ்சுருக்காரு சுசீந்திரன். ஒரே மாதத்தில் படப்பிடிப்பை நடத்தி முடிக்கிறாரே, அப்படி என்ன கதையாக இருக்கும் அப்படின்னு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு பலரும் ரொம்பவுமே ஆர்வமாக இருக்காங்க. இந்த படத்தில் சிம்புவுக்கு ஜோடியாக நிதி அகர்வால் நடிக்கிறாங்க. வெங்கட் பிரபு இயக்கத்தில் சிம்பு நடிச்சிட்ருந்த மாநாடு படத்தோட ஷூட்டிங் அடுத்த மாதம் துவங்க இருக்கு. இந்த நிலையில் சிம்பு வரும் 22ஆம் தேதி காலை 9:09 மணிக்கு மீண்டும் சமூக வலைத்தளங்களில் என்ட்ரி கொடுக்க போகிறாரு.